ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிராண்ட். ஐ எம் கவிதா. இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். மகேஷ் இன்வெஸ்டட் ருபீஸ் 5000 அட் 12% பர்னம் ஃபார் 1 இயர். இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி, ஃபைன் த அமௌண்ட் ஹீ கெட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். மகேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 5000 வந்து 12%க்கு வந்து பர்னம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். 1 இயருக்கு வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப் இயர்லின்னா 6 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. திருப்பி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து போடு கண்டுபிடிக்கணும், அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபைன் த அமௌண்ட் ஹீ கெட்ஸ் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தேவையில்ல, அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் இயர்லி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் இயர்லியும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆஃப் இயர்லியும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஃபார்முலாஸ்லாம் முதல்ல என்னென்னு பார்த்துலாமா, பாருங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 19 பாருங்கள். இதில் வந்து எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட், ஃபஸ்ட்டு வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆன்வலி, வி ஹேவ் ஆன்வலாக இருந்ததுன்னா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆன்வலின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப் இயர்லினா 1 + r/200 ஹோல் பவர் 2n, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, குவார்டர்லினா கால் வருஷத்துக்கு அப்புறமா வந்து கணக்கிடுவாங்க. குவார்டர்னா 1/4 இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து 4 வரும், த ஹோல் பவர் 4n. ஆஃப் இயர்லினா 202, இங்கே வந்து குவார்டர்லினா 1/4 இல்லையா, அதனால் வந்து 4 வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. அதாவது 1 இயர் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா திருப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வேறு டைம் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இயர் பை இயர் மாறிட்டே இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம 4th செம்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்ம்லா, இங்கே பாருங்கள் வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆன்வலி, த ஃப்ராக்ஷன் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஹோல் நம்பரை வந்து ஏன்னு எடுத்துப்போம், அதுக்கப்புறம் அந்த நியூமரேட்டர் வந்து பி, டினாமினேட்டர் வந்து சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம 4th செம்ல நம்ம யூஸ் பண்ணோம் கரெக்டாக. ஹோல் பவர் ஏ போடுவோம், இங்கே வந்து பி பை சி இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு வரும். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப் இயர்லினா எந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும், இங்கே பாருங்கள் ஆஃப் இயர்லி அப்படின்னா 4 / 200 ஹோல் பவர் 2n இருக்கு, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/200 ஹோல் பவர் 2n. ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல எழுதிலாம். பிரின்சிபல் அமௌண்ட் பி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 5000 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. பணம் ஃபார் 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என் அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி வந்து 5000 × 1 + r வந்து 12 / 200 ஹோல் பவர் 2 × n பார்த்திங்கன்னா 1 போடும்போது 5000 இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், அப்போ தான் எல்சிஎம் எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணும்போது இது வந்து 3 டைம்ஸ் வரும், இது வந்து 4 டேபிளில் 50 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் வந்து 50. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த எல்சிஎம் போடும்போது 50 + இங்கே இந்த 50 அந்த 50 செகண்ட் டேர்மில் கேன்சல் ஆகிட்டு இந்த 3 மட்டும் நமக்கு கிடைக்கும். ஹோல் பவர் 2 × 1 2 மாறிடும். ஸோ 5000 × 50 + 3 53 / 50 2 ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 53/50 × 53/50 இந்த 20 இந்த 20 கேன்சல் பண்ணிவிடுங்க. 5 டேபிளில் இது 1 டைம், இது வந்து 10 டைம், திருப்பி இது 5 டேபிளில் இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ மொத்தமாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ருபீஸ் 5618 கிடைக்கும். அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.